கையை பிடிச்சி சேர்க்கண்டா ஓ சேக்க இப்படி கைய பிடிச்சா கூட லவ் பண்றன்னு சொல்லி ஏதோ குரலிய கழிப்பி விட்டுறாங்க. நீ வந்து லவ் பண்ணி நீ போனியோ அதே மாதிரி உன் பிள்ளையும் உன் பொண்ணும் வருவா லவ் பண்ணிதான். வணக்கம்மா. வணக்கம்ண்ணா. உங்க பேர் என்ன? என் பேர் திவ்யாண்ணா. திவ்யாவா? என்ன பண்ண என்ன படிக்கிறீங்க? 10th. நாங்க ஸ்கூலுக்கு என் வயித்துல அல்சர் ஆனதுனால என்னால ஸ்கூலுக்கு போக முடியல பப்ளிக் எக்ஸாம்க்கு. ரிட்டர்ன் எழுதிட்டு வந்திருக்கேன். ரிசல்ட் எப்போ வருதுன்னு தெரியல. 10th வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதும்போது வரணும் சொல்லலாம் மாட்டீங்களா? ஆமா, நான் 7 இடத்துல புண் ஆயிடுச்சு கடல்ல. எனக்கு ஹாஸ்பிடல்ல பெட்ல ஹாஸ்பிடல்ல தான் இருந்தேன் நானு. அதுக்கு அப்புறம் திருப்பி எழுதிறீங்க இப்போ? ஆமா, ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கேன். சரி, அடுத்து நெக்ஸ்ட் என்ன பிளான், என்ன படிக்கிற மாதிரி அவங்க ஆசைப்படுறீங்க நீங்க? எனக்கு நர்ஸ் கோச் போகணும்னு ஆசையா இருக்கு. நர்ஸிங்கா? ஆமா. எனக்கு அவ்வளவு வசதி எல்லாம் எங்ககிட்ட எதுவும் இல்ல. அவ்வளவு வசதி இருந்தா நாங்க குளிக்கிறதுக்கு பாத்ரூம் ஆது கட்டிருப்போம். போறதுக்கு வெளிய போறது கூட எங்களால பாத்ரூம் கட்ட முடியல. மறைவா போக வேண்டியதா இருக்கு. இப்போ இடம்லாம் கட்டுறாங்களா, ஹிந்திக்காரங்க அதிகமா போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால காலையில ஏஞ்சி வேற போக வேண்டியதா இருக்கு. எங்களால தண்ணி கூட அடிக்கடி வருது, அப்பப்போ நின்றுடுது. எங்களால சீக்கிரமா ஏஞ்சி பிடிக்கவும் முடியல. எங்களால ஏன்னா ரொம்ப தூரமா இருக்கா, போறதுக்குள்ளேயே தண்ணி நின்றுடுது. ஒவ்வொரு நாள் தண்ணிக்கு இல்லாத கஷ்டமா உட்காந்துட்டு இருப்போம். சாயந்தரம் ஆனா அப்பப்போ கரண்ட் கூட எப்பயாவது நின்னுடும். அதனால சாப்பாடு செய்ய கஷ்டமா இருக்கும் எங்களுக்கு. எங்க படிச்சீங்க நீங்க? திருப்பூர் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிச்சிட்டேன். ஆமா அண்ணா. இப்ப இந்த வருஷம் முடிச்சீங்களா? 2023? ஆமா முடிச்சீங்களா? சரி, ஓகே ஓகே. இப்ப உங்க தம்பி 9th படிக்கிறாரா? 10th படிக்கிறான். இப்ப 10th படிச்சிட்டு. ஆமா சரி. இப்ப நர்சிங் வந்து நீங்க படிக்க வச்சா நீங்க படிப்பீங்களா? ஆ, படிக்கிறேன்ணா. சரி ஓகே. நர்சிங் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஆ சரி. இப்ப மேற்கொண்டு என்ன வீட்டுல வந்து கிளாரம் பண்ண போறாங்களா? கல்யாணம் பண்ண போறாங்கல்ல, கேட்டு வச்சுக்கிறாங்க. எனக்கு மேஜர் வயசு எல்லாம் ஒண்ணும் ஆகல. இப்பதான் எனக்கு 16. ஆமா 16. இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி அனுப்புறதுதான் எனக்கு பிறந்த நாள். 17 வயசு ஆக போகுது. மேஜர் வயசு ஒரு 19-20 வயசு அந்த அப்பதான் தான் எங்களுக்கு கல்யாணம் சொல்லிக்கிறாங்க அம்மா அப்பா எல்லாரும். சரி ஓகே. இப்போ உங்க அம்மா சொன்னாங்க எங்க அவங்க வந்து அவங்க பாட்டம் பூட்டம் காலத்துல இருந்து யாருமே படிக்கவே இல்லை, நீங்க தான் ஃபர்ஸ்ட் படிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா, எங்க அம்மாவை கூட படிக்க வைக்கல எங்க தாத்தா. ஏன்னா அந்த காலத்துல மலை ஸ்கூல் தெரியும்ல உங்களுக்கு. அப்ப வந்து சின்ன சின்ன பொண்ணுங்களை கூட்டிட்டு போயிட்டு என் சாக்லேட் அது இதுன்னு சொல்லி கூட்டிட்டு போய் கெடுத்து விட்டுறாங்கன்னு நிறைய வந்துச்சு. அதனால எங்க தாத்தா பயப்பட்டு எங்க அம்மாவும் படிக்க வைக்கல. எங்க சித்தி, எங்க அம்மா, எங்க அண்ணன் யாரையும் படிக்க வைக்கல. இப்ப நீங்க படிக்கிற காலத்துல உங்க அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இல்ல? ஃப்ரீயா போய் வந்தீங்களா? எல்லாரும் ஸ்கூல்ல வாத்தியாரு பசங்களா சகஜமா பேசுறாங்க, பேசுறாங்களா? நல்லா சகஜமா பேசுறாங்க, பேசி பழகுறாங்க. சரி ஓகே. இப்ப எப்படி நீங்க இந்த வீடு பாதுகாப்பா இருக்கா உங்களுக்கு? இல்ல, அவ்வளவு இல்லண்ணா. ராத்திரி 6-7 ஆயிடுச்சுன்னா போதும், இந்த குளத்துக்கு ஃபுல்லா குடிகாரங்க அதிகமா வந்துருவாங்க. கதவு கூட வசதி, கதவு கூட அவ்வளவு சீக்கிரம் மூடாது எதுவுமே. ரொம்ப டைட்டா இருக்கும். தூங்குற வசதி கூட இல்ல. அந்த குளத்து வந்து அவங்க ட்ரிங்க் பண்றாங்களா வந்து ஆளுங்க? ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல, இப்போ அந்த பக்கத்துல இருக்கிற கடை கூட போயிட்டு வர முடியாது. வீட்டுக்கு வந்து குடிச்சிட்டு வந்து வீட்டுக்கு வாசல் கூட வந்துருவாங்க. நிறைய தூரம் வந்து வந்துட்டு போயிக்கிறாங்க. சின்ன பொண்ணுங்க ஓல வீடு கூட இருக்கு இந்த பக்கம். சின்ன பொண்ணுங்க கூட உட்கார முடியல எங்கேயும் போயிட்டு. வேண்டா அங்க இருந்து அங்க வந்து பாத்துட்டு போவாங்க. தப்பா வந்து பாத்துட்டு போவாங்க. ஒருத்தர் தப்பா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. கிடையாது. சரி சரி சரி. உங்களுக்கு ஓட்டர் ஐடி 17 வயசு ஆகுதா உங்களுக்கு? ஆமா. சரி ஓகே. இப்ப மேற்கொண்டு நர்சிங் சேரலனா வேற என்ன? வேற 11th 12th படிச்சு டிகிரி எல்லாம் படிப்பீங்களா? படிப்பேன்னா. நர்சிங் சேரணும்னு ஆசை? நாங்களே எப்பயாவது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சேர்த்து வச்சு ஏதாவது வாங்க வேண்டியதா இருக்கும்.
எதுவும் கிடைக்கிறது இல்ல எங்களுக்கு எல்லாம். எப்பயாவது எங்க அம்மா அப்பா பாட்டில் பறக்க போவாங்க, கிளிகிழிப்பு விற்பாங்க. எங்க அப்பா ஒரு இடத்துல குப்பை வேலை செய்யறாரு, அதுல கூட 2000 ரூபாய் தான் சம்பளம் குப்பை எடுக்கிறதுக்கு. நீங்க இப்ப வீட்டுல தான் இருக்கீங்க? ஆமா வீட்டுல தான் இருக்கிறேன். எல்லாரும் அவங்கவுங்க வேலைக்கு போவாங்கல்ல, சாப்பாடுக்கு கஞ்சிக்கு எதுவும் கிடைக்காது. ஒரு காலையில எரிச்சு போனாதான் ராத்திரிக்கு சாப்பாடு. அப்படி இல்லன்னா காலையில எழுந்து ஒரு டீ குடிச்சிட்டு நாங்க கிளம்பிடுவோம். ஏன்னா காலையில போலன்னா இந்த இந்திக்காரங்க எல்லாம் வந்து பொறுக்கிடுவாங்க. நாங்களும் எழுந்து டக்கு டக்குன்னு கூட மாட போனாதான் எங்களுக்கும் எதுவும் கிடைக்கும். சீக்கிரம் போயிடும். ஆமா அப்படி போனதே எங்களுக்கு ராத்திரி சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு சாப்பிட மாட்டோம், காலையில சாப்பாடு சாப்பிட மாட்டோம் நாங்க. அங்க எங்கேயாவது போய் தெருவுல கேட்டா கொஞ்சம் ஒரு பிடி சாப்பாடு கொடுப்பாங்க, அது குழந்தைங்களுக்கே சாப்பாடு கரெக்டா இருக்கும், பெரியவங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க. அப்படி சாயந்தரம் போயிட்டு கடைச்சி காசுலதான் இதான் வாங்கிட்டு வந்து சமைக்கணும். அதுலயும் மிச்சம் மீது ஏதோ சேமிக்க முடியாது எங்களால. படிக்க மேற்கொண்டு படிக்கிறனாக்கா உங்ககிட்ட காசு இல்ல? ஆமா சுத்தமா இல்ல. அப்படி வசதி இருந்தா குளிக்க பாத்ரூம் கூட கட்டியிருப்போம். பாத்ரூம் கூட இல்லையா வீட்டுல? ஆமா சுத்தமா இல்ல. நான் பாத்ரூம் குளிக்க கூட வசதி எங்களுக்கு முடியாது. அதுவும் காலையில ஒரு 2 மணிக்காவ நாங்க குளிச்சுப்போம். விடியறதுக்கு முன்னாடியே குளிச்சிருவீங்க? ஆமா விடியறதுக்கு முன்னாடியே குளிச்சுப்போம். முன்னாடி காடா இருந்தது, பயம் இல்லாம எங்கேயாவது உள்ள மறைவா போயிருப்போம். இப்ப பில்டிங் எல்லாம் கட்டிட்டாங்களா, எல்லாம் எடுத்தவங்க எடுத்துட்டு பில்டிங் எல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கிறது இந்த ஒரு பக்கம் தான், ஒரு வேலை கட்டா இருந்துச்சு, 6 வேலை கட்டா இருக்கு, அதெல்லாம் மறைவா போவோம். அது கூட இப்ப ஹிந்திக்காரங்க நிறைய நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வர ஆரம்பிச்சிட்டாங்க, போக மாட்டாங்க. எங்களால போக முடியாது. ஒன்னு ராத்திரி காலையில விடிய காலையில அவ்வளவுதான். யாராச்சும் உங்களை வந்து படிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க, நீங்க நர்சிங் கோர்ஸ் படிப்பீங்களா? நீங்க படிப்பீங்களா? நான் ஹெல்ப் பண்றேன், நீங்க படிங்க சொன்னா கண்டிப்பா படிப்பீங்க. படிப்பேன். படிக்கிற ஆர்வம் இருக்கா? இருக்கு. சரி, ஏன்னா உங்க இதுல வந்து சீக்கிரமா மேரேஜ் பண்ணிடுவாங்க. நீங்க இந்த 10th வரைக்கும் படிச்சிருக்கீங்க, பரவாயில்ல, மேற்கொண்டு படிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லதுதான். ஏன்னா உங்க இதுல வந்து நடிக்கிறவர்களை வந்து யாரும் பெரிய அளவுக்கு பெரிய வேலைக்கு போனதான் நான் பாக்கல. ஆனா நீங்க வந்து நர்சிங் முடிச்சுட்டு நீங்க வேலைக்கு போகணும், அந்த மாதிரி நீங்க முயற்சி பண்ணி படிங்க. யாராச்சும் ஹெல்ப் பண்றாங்களா பாக்கலாம். மேற்கொண்டு படிச்சானா ஸ்கூலுக்கு போற பசங்க தப்பா கூப்பிட்டு அப்படி இப்படிங்கன்னா எங்க அறிக்கொருள வந்து அவளுக்கு ஸ்கூல்ல போனா ஆம்பளைங்க பசங்களையும் பண்ணி விட்டுருவாங்க, தப்பா பண்றாங்க. அம்மா அப்பாக்கு ஏன்னா 2-3 பசங்க போய்க்கிறாங்க ஸ்கூலுக்கு. ஒரு ஆம்பளை போய் என்ன பண்ணிக்கிறானா, ஒரு எங்க ஜாதியில ஒரு பொண்ணை கூட்டிட்டு போய் தப்பா பண்ணி விட்டுக்கிறான். போலீஸ் கேஸ் எல்லாம் நிறைய ஆயிருக்கு. அதுல இருந்து எங்க ஜாதியில இருந்து எந்த பொண்ணுங்களும் அவளை சீக்கிரமா ஸ்கூலுக்கு எல்லாம் விடவும் மாட்டாங்க. போனா 5வது 6வது வரையும் சின்ன சின்ன கிளாஸ் அவ்வளவுதான். இதுக்கு மேல எல்லாம் போக மாட்டாங்க, யாரும் விடவும் மாட்டாங்க. ஆம்பளை பசங்களை பயந்து விட மாட்டாங்க. நீ வீட்டுல இருந்தாலே போதும் எங்களுக்கு, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தர வரை வீட்டுல இருந்தா எங்களுக்கு போதும். நானே சம்பாரிச்சு எப்படியே தான் 5 ரூபாய் உங்க கையில கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா நீயும் மணி ஊசியடு, நீயே கத்துக்கோ. 5வது வரையும் படிக்க விடுவாங்க, அதுல இருந்து மணி ஊசி, துணி தைக்க விடுறது, பொம்மை சப்பா விற்கிறது, அதெல்லாம் கத்து கொடுத்துருவாங்க. அதுக்கு வந்து கல்யாண வயசு வந்தா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. சின்ன வயசுல எங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. நெருப்புல அப்படி நெருப்பு கட்டி இருக்கிற மாதிரியே ஒரு பயம் இருக்கு சார். பொண்ணு ஆம்பளை பிள்ளைங்க சரியா இருந்தா பொம்பளை பிள்ளைங்க நாங்க ஏன் வச்சு நாங்க பயப்பட போறோம்? காதல் பேர் சொல்லி வராங்க, ஒரு சாப்பாடோ ஒரு இட்லியோ 4 நாள் பழக வச்சிடறாங்க, ஒரு பேர் பட்டத்தை கொடுத்து அமைச்சு கொடுத்து விட்டு வர்றாங்க. பேர் பட்டத்தை கொடுத்து அமைச்சு விடுறாங்க. என்ன பேருன்னா, ஏய் நீ அவனாண்ட போயிட்டேன், நீ அவனாண்ட போயிட்டேன், நீ தொட்டுட்டேன், நீ கெடுத்துட்டேன், முத்தம் கொடுத்த. அப்படியே அந்த பசங்க என்ன பண்ணி வீட்டுல அப்படியே போட்டு அப்படியே பறிய விட்டுறாங்க. அந்த காலத்துல அப்படி கிடையாது, நடந்துட்டு போயிட்டு பஸ் ஏறி போய் சினிமா கோட்டையில தான் அந்த காதலே சொல்லுவாங்க. என் வயசுல நானும் நிறைய பார்த்துருக்கிறேன் காதல் பத்தி. ஒரு பொண்ணு ஒரு ஆணை வந்தா ஒரு சின்ன கடை விட்டு இன்னும் சின்ன கடல் தான் அந்த காதல தெரியும். ஆமா, அதுவும் ஒரு புது புது படம் வந்தாதான், இந்த சைடுல ஒரு புது படம், இந்த சைடுல ஒரு புது படம் வந்தாதான், அந்த ஒரு படத்தை விட்டு ஒரு ஒரு சின்ன கடை விட்டு சின்ன கடை வந்ததே காதலே சொல்லுவாங்க. இல்லைன்னா மனுஷ மணி ஊசி விற்கும் போது காதல் சொல்லுவாங்க. இல்லைன்னா எங்கேயாவது துணி
இப்படி கைய புடிச்சா கூட லவ் பண்றத சொல்லி ஏதேதோ பொருளிய கழுப்பி விட்டுறாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் கை குடுத்துக்கிட்டாலும் பொருளிய வேலை முடிஞ்சிச்சு, இவன் நம்ம பொண்ணு கேட்க கூடாது அப்படி இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒரு தமாசால சண்டை வாங்கிட்டே நீ அவனாண்ட பார்த்தன, நீ இவனாண்ட போனவதான் சொல்லி நம்ம பிள்ளைங்களுக்கே கேவலப்படுத்துறாங்க. அதனாலதான் வந்து நீங்க சீக்கிரமா முடிஞ்ச வரைக்கும் கல்யாணம் பண்ணி விட்டுறீங்க. ஆமா, அதனாலதான் சீக்கிரமா இல்ல சீக்கிரமா குடுத்துறாரு குடுத்துறது. ஏன்னா உங்களுக்கு வந்து கேக்குறதுக்கு வந்து சப்போர்ட் இல்ல, சப்போர்ட் கிடையாது. சப்போர்ட் இல்ல வந்து சப்போர்ட் எல்லாம் இருக்குது. சப்போர்ட் பெரியவங்க வந்தா சப்போர்ட் அதுக்கு மேல இருக்கும். அவன் என்ன பண்றான், பேசி பேசி எங்களுக்கு தெரியாமலே பண்ணிடுறாங்க. ஓஹோ, சரி, பிரியவங்க தெரியாம பண்ணிடுறாங்க. ஆமா, இப்ப நாங்க ஒரு கோயிலாண்ட போயிட்டு ஒரு இது கேட்டோம், குறி மாதிரி வச்சு கேட்டோம், நீ லவ் பண்ணி பண்ண மாதிரி மேரேஜ், அதே மாதிரி ஒரு பொண்ணு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணோம் சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டாங்க, உண்மையே சொல்லிட்டாங்க. செய்யாத தப்பு கூட செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சாவுற அளவுக்கு கூட வச்சிருவாங்க.